வெல்கம் டு அஞ்சல் படி சமையல். இன்னைக்கு பார்க்க போறது ஆனியன் சமோசா. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஆனியன் சமோசா பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஆனியன் சமோசாக்கு ஆனியன் வந்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. நான் அஞ்சு ஆனியன் எடுத்துக்கேன், மீடியம் சைஸ். இது வந்து salt தேவையான அளவு. இது வந்து நார்மல் chili powder, காஷ்மீர் chili powder எடுத்துக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு பிஞ்ச் ஒண்ணி கரம் மசாலா எடுத்துக்கேன். சாட் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. இதுக்கு வந்து மைதா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் நார்மலாக சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சோண்டி அதை சுட்டன் இருந்தால் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நார்மலாக சப்பாத்தி டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் அது போட இது ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஊற வச்சுருக்கணும் மாவை. ஷார்ட்டாக பண்ணுங்கிறதுக்காக சீக்கிரமாக பிசைஞ்செல்லாம் வச்சிட்டோம். இங்கே நார்மலாக சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி தான் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுருக்கோம். இதுக்கு ஆயில் வந்து நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம், வெறும் ஆயில் தான் ஊற்றணும். வெறும் உருளைக்காய் இது ஒண்டி ஆனியன் ஒண்டி இருந்தால் போகிறோம். இது உடனே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சமோசாவா ஆனியன் சமோசா எல்லாமே ரொம்ப இது குட்டி குட்டியாக சமோசா தீனெல்லாம் கிடைக்கும். ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜெருமானத்துக்கு போட்டுட்டு இப்போ ஆனியனை போட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கணும். வதக்கிறதுல தான் இருக்குது. அந்த சால்ட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டே போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஸ்வீட்டு டீனர்லாம் இங்கே சாப்பிட்ருப்பீங்க. ஆனியன் சமோசா நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பண்ண மாட்டோம். வெளியில் வாங்குறது வீட்டிலே பண்ணி கொடுத்துருவோம். கடையில் என்ன ஆயில் போடுறாங்களோ டவுட்டாகவே இருக்கும். வாங்கி கொடுக்கும் பயமாக இருக்குது. அதனால் வீட்டிலே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. வந்து எல்லா மசாலாவும் போட்டுடலாம். இப்போ வந்து கரம் மசாலாவும் சில்லி பவுடர் அப்படியே போட்டிருக்கேன். உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. லாஸ்ட்டாக சாட் மசாலா போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், புளிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லை போட வேண்டாம். இது கொத்தமல்லி தான், இதுக்கு போட்டுறாதீங்க. உள்ளே வந்து நல்லா இருக்காது. இது பிளெயின் ஆனியன் தான் போடணும். ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அப்படி தான் இருக்கும். உள்ள குத்தமல்லாம் இருக்காது. அதில் ஃப்ரை ஆயிடுச்சு. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் உடைய போடுறோம். அவ்வளோதான். சும்மா புளிப்புக்காக தான். ஆப்ஷனல் தான், போடணும் போடல போடணும் போடலாம். அவ்வளோதான். ஸ்டஃபிங் ரெடி. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இறக்கிட்டு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுப்போம். ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்கெலாம் நம்ம வந்து இது எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்து நம்மளாம் ரவுண்டாக ஊட்டியாச்சு. இப்போ வந்து இட்டலாம், ரவுண்டாக இடலாம். சமோசாக்கு இந்த இதெல்லாம் வேணும்னு அவசியமே இல்லை. இந்த மேக்கர்லாம் வேணும்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. நார்மலாக சப்பாத்தி கிட்டுற மாதிரி ரவுண்டாக இட்டுக்கோங்க.
நல்லா மெலிசாவே எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நானே 1 கப் மைதாக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு ஆயில் ஊத்திருக்கேன் அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ பேர் போடுறீங்களோ அதான். இப்போ இதுவே வந்து வேணும் சமோசா கிட்ட போடும், சின்னதாக போட்டால் எல்லாமே இட்டாச்சு. இட்டதான் உங்களுக்கு காட்டேன், இட்டாச்சு. இப்போ இட்டினது வந்து கத்தி வச்சு நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு சப்பாத்தி இட்டோம், சப்பாத்தி மாதிரி இட்டுட்டோம். நடுவில் வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஸ்டஃபிங்கை வந்து இதில் வைக்கணும். வாட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சைட்டில் அதை கரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மைதாமா பேஸ்ட்டு அதெல்லாம் வேண்டாம். தண்ணி ஒண்டி ஓரமாக வச்சுக்கோங்க. ஓரமாக கொஞ்சம் தெளிச்சுட்டு இது பாருங்கள், இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு வச்சிட்டிங்கன்னா சமோசா ஸ்டிக் வந்துடும். இப்போ வந்து இந்த தண்ணியால் கொஞ்சம் கொஞ்சம் இது ஒட்டிங்கன்னா ஒட்டிடும். பாருங்க சமோசா ரெடி. இந்த மாதிரி சமோசா ரெடி ஆயிடுச்சு. திருப்பி உங்க பொண்ணு திருப்பி பண்ணி காட்டுறேன். மீதி ஆறாதுல இந்த மாதிரி ஊனா வச்சுட்டு ரொம்ப ஈஸி. இது எல்லாராலும் மடிக்க முடியும். சில பேர் சமோசா மடிக்க தெரியாமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரைச்சிட்டுலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓடத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோ. வாட்டர் வந்து அப்ளை பண்ண உடனே போகிறோம். அதுலேயே உங்களுக்கு ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னு போட்டுற வேண்டியதான். ஜஸ்ட் உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. மைதாமா பிசைஞ்சு வச்சு ஊற வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. இல்லை வெங்காயத்தை நறுக்க வேண்டிய டைம் ஒட்டியிருந்தா சாட் மசாலா போடணும் கூட அவசியம் இல்லை. நார்மலாக சில்லி பவுடர் எல்லாமே வீட்லேயே இருக்கும். பிரியாணிக்கு நல்லா கரம் மசாலா வாங்கி வச்சுருப்போம். இது பண்ணி கூட வச்சுருப்பீங்க. அது மட்டும் ஒன்றுமே ஒரு செலவே இருக்காது. கடையில் வேணும் இதுனா கூட கூட 2 கூட சாப்பிட்லாம். ஒன்றுமே பண்ணாது வீட்டில் பண்ணுறதுனால. நாலு சமோசா பண்ணியிருக்கேன். இது எண்ணெய் காஞ்சா செக் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டுருவோம். இப்போ பொருள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமே திருப்பி போடுங்க. போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் இதை ரெடி பண்ணிடலாம். ஆனியன் சம்பந்தம் சின்ன சின்னதாக தான் இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கோம். பெருசாக வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம்.
ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அது எரிக்க சுட்டெண்ணெய் கொஞ்சம் ஊற்ற சொன்னேன்னா இந்த பாருங்க பேக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதனால தான் நீங்கள் சோடா அப்பெல்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. சமையல் சோடா தான் இப்படி எண்ணெய் ஊண்டி கொஞ்சம் மேலே ஊற்றி பசஞ்சிட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு வரும். நீங்கள் சோடா அப்போ எதுவுமே போட வேண்டாம். இந்த ஆயிடுச்சு. அவ்வளோதான் ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.